எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை மாதத்தில் இந்த 2 நாட்களை நீங்கள் மறக்காமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த 2 நாட்களில் வரக்கூடிய சரியான இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையிலே உங்களை யாராலும் வெல்ல முடியாது. வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். பரம ஏழையும் பணக்காரராக மாறுவார்கள். அதாவது நம்மளினுடைய ஆசை இனிதே நிறைவேற வேண்டும், நமக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய சித்த புருஷர்கள் பல்வேறு விதமான விஷயங்களை நம்மிடத்துல சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த சோடசக்கலை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த சோடசக்கலை அப்படிங்கிறது அஷ்டலக்ஷ்மியின் அருளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து எதை வேணாலும் சாதிக்கலாம், நினைச்சது எது வேணாலும் நீங்கள் வெற்றி அடைய வைக்கலாம். இதை வந்து சித்தர்களில் தலை சிறந்த சித்தர் என்று புகழ பெறக்கூடிய அகத்திய சித்தரால் அருளப்பட்டது இந்த சோடசக்கலை நேரம். இந்த சோடசக்கலை நேரம் பார்த்தீங்கன்னா 5 நொடிகள் இருக்கும், அதாவது 5 சொடக்கிடும் நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சார், இந்த 5 சொடக்கிடும் நேரத்தை நாம் எப்படி தெரிந்து பயன்படுத்தி கொள்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான வழிமுறைகள், அதை நாம் எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தினா நமக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைத்திடும்ங்கிறத தான் இப்பதிவில் சொல்ல போகிறோம். சரிங்க, இந்த சோடசக்கலை நேரம்னா என்ன, அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதத்தில் 2 முறை வரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை திதி ஒன்று, அடுத்தது பௌர்ணமி திதி ஒன்று. இந்த 2 திதிகளிலும் இந்த சோடசக்கலை இடம்பெறும். இதை நாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அகத்திய பிரான் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அமாவாசை பௌர்ணமி ஆகிய திதிகள் முடியக்கூடிய 1 மணி நேரத்திற்கு முன்பும் பின்பும் இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேரம் தான் சோடசக்கலை நேரம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அமாவாசை திதி எப்ப முடியுதுன்னு நீங்க ஒரு பேப்பர்ல குறிச்சு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தை குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த நேரத்திலிருந்து முன்னாடி 1 மணி நேரம், பின்னாடி 1 மணி நேரம், அந்த திதி முடியக்கூடிய நேரத்திலிருந்து முன்பும் பின்பும் 1 மணி நேரத்தை நீங்கள் கணக்கீடு செய்து கொண்டால் அந்த 2 மணி நேரத்தை தான் சோடச்சக்கலை நேரம்னு சொல்றது. இதில் அந்த 5 நொடிகள் எப்பொழுது வரும் என்று யாராலும் கணிக்க முடியாது. சரிங்க, நாம் என்ன பண்ணலாம், இந்த 2 மணி நேரத்தையும் நீங்கள் முழுமையாக ஆன்மீகத்திற்கு பயன்படுத்த வேண்டும். பூஜையறை சென்றுட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு தரையில் ஒரு விரிப்பு போட்டு அந்த விரிப்பு மேலே அமர்ந்துட்டு நீங்கள் தியானம் பண்ணணும். அந்த தியானத்தின் பொழுது உங்களுக்கு என்ன ஆசை தேவையோ அது மனதிலே நினைத்து நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். 2 மணி நேரமும் நீங்கள் இந்த தியானத்தில் விரும்பியதை மனதில் நினைத்து தெய்வத்திடம் வேண்டிக் கொண்டுதான் ஆக வேண்டும், வேறு வழியே இல்லை. ஏன்னா இந்த 2 மணி நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த 5 நொடிகள் வரலாம். நிச்சயம் அந்த 5 நொடிகள் உங்களுடைய வாழ்வினை மாற்றுங்கிறதுல ஐயம் ஏதுமே இல்லை. சரிங்க, இப்போ இந்த ஜூலை மாதத்தில் நாம் எப்படி பயன்படுத்திக்கிறது, ஜூலை மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி. இது எப்பொழுது முடிவடைகிறது அப்படின்னா, மறுநாள் 10ஆம் தேதி காலை 7:18 நிறைவடைகிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேலண்டர்லேயே உங்களுக்கு இருக்கும், நீங்கள் பார்த்து குறிச்சு வச்சுட்டு பண்ணுங்க. இப்போ அந்த அமாவாசை திதி முடிவடையக்கூடிய டைம் அண்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 10ஆம் தேதி காலை 7:18 நிறைவடைகிறது அப்படின்னு பார்க்கறச்சு, இந்த நிறைவடைகிற நேரத்திலிருந்து முன்பும் பின்பும் 1 மணி நேர கணக்குனா, 7:18 திதி முடிவடைகிறது அப்படின்னா, 6:18 தொடங்கும் இந்த சோடசக்கலை நேரமானது 8:18 வரை நீடிக்கும் அப்படின்னு நாம ஒரு கணக்கை வச்சுக்கலாம். அடுத்து பௌர்ணமி திதி. பௌர்ணமி திதி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளன்று வருகிறது. இந்த திதி எப்பொழுது,
நிறைவடைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலை 8:49 இந்த திதி நிறைவடைகிறது, அதாவது பௌர்ணமி முடிவடைகிறது. இந்த டைமிங்ல இருந்து முன்பும் பின்பும் 1 மணி நேரம். அப்படி பார்த்தோம்னா 8:49 இந்த திதி முடிவடைகிறது அப்படின்னு சொன்னால், 7:49 9:49 வரை அந்த சோடசுகளை நேரம். ரொம்ப சிம்பிளுங்க. நான் அப்ப சொல்றது கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரி குழப்பற மாதிரி இருந்தா கூட நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கேலண்டர்லயுமே அந்த நேரமானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த திதி முடிவடைவதற்கு முன்பும் பின்பும் 1 மணி நேரத்தை வந்து நீங்க குறிச்சு வச்சுட்டு அந்த 2 மணி நேரம் தியானத்தில் ஈடுபடுங்கள். இதை வந்து பெண்கள் ஆண்கள் என இருபாலரும் செய்யலாம். இவர்கள் தான் செய்ய வேண்டும், இவர்கள் தான் செய்யக்கூடாது என்பது இல்லை. நிச்சயம் நினைத்ததெல்லாம் நிறைவேறும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். அஷ்டலக்ஷ்மிகளின் அருளால் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறி வாழ்விலே மங்காத செல்வத்தை அடைவீர்கள் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை. நன்றி, வணக்கம்.